தேர்ட் பிளேஸ் மென்டாலிட்டி எப்பயுமே லைஃப்பில் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க ஆனாலும் சரி எல்லா விஷயத்துலேயுமே இந்த ரேங்கிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நாம் எந்த இடத்துல இருக்கோம் இந்த மாதிரி ரேங்கிங் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு அத்லெட்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு சில்வர் ப்ரான்ஸ் இந்த மாதிரி ரேங்கிங்கில் இருப்பாங்க. பவுப்பில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் பிள்ளை அப்படின்லாம் கேட்பாங்கல்ல. குறிப்பாக ஐலண்ட் ரேங்க் என்ன, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்ன, இந்த மாதிரி ரேங்கிங் நிறையவே இருந்துட்டு இருந்தாலும் எந்த ரேங்கிங் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் இந்த ஒலிம்பிக் ரேங்க்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல்டு வின் பண்ணவங்க ப்ரான்ஸ் வின் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த சில்வர் மெடல் வின் பண்ணவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்காது. சில பேரெல்லாம் இந்த மெடலை வாங்குறதுக்கு கூட விருப்பம் இல்லாமன்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். அதுக்கு என்ன காரணம், அதோட இந்த ப்ரான்ஸ் மெடல் வாங்கினவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களேன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கவுஸ் ரீல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க. முதல் மூணு இடத்துக்கு வந்துடணும், முதல் மூணு பிள்ளைகளை கிளாஸ்ல வரணும், இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்த ரேங்கிங் எங்களை துரத்திட்டே இருக்கும். எத்தனாவது பிள்ளை வகுப்புல எத்தனாவது பிள்ளைன்னு வைப்பாங்க, இந்த மாதிரி இந்த ரேங்கிங் தொல்லை எப்பயுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லயும் இந்த ரேங்கிங் இருக்கும். அதுவும் இந்த முக்கியமான போட்டிகள் ஒலிம்பிக் போட்டிகள் எல்லாம் இந்த ப்ரான்ஸ் வின் பண்ணவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது மூணாவது இடத்துல இருக்கவங்க சில்வர் மெடல் வின் பண்ணவங்க கொஞ்சம் சோகமா தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப க்ளோஸ்ல போயிட்டு ஒரு ஃபைனல் மெடலை ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்க முடியலன்ற ஒரு மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கவலையோட வெளிப்பாடாக தான் இது இருந்தாலுமே அந்த நிமிடத்தில் நாம ரெண்டாவதாக வந்திருக்கோம் டாப் டூவில் இருக்கோன்றதை அவங்களுக்கு தெரியாமல் போயிருந்தோம். அந்த சந்தோஷத்தை கூட அவங்க செலிப்ரேட் பண்ண மறந்துடுவாங்க. ஆனால் இந்த ப்ரௌன்ஸில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் நமக்கு கிடைக்காட்டாலும் அது ரொம்ப தூரம் நினச்சிட்டு அடுத்த மூணு இடத்துக்கு வந்துட்டோமேன்ற அந்த சந்தோஷத்தில் அந்த ப்ரௌன்ஸ் மெடல் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த தேர்ட் பிளேஸ் மென்டாலிட்டின்றது. ஆனாலும் இந்த தேர்ட் பிளேஸ் மென்டாலிட்டியோட இன்னொரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்கு லைஃப்ல. ரேங்கிங்கு ஒரு செமையான ஒரு பதில்னு சொன்னால் அதுதான். சில பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்ட ஒரு அத்லெட்டிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எட்டு ஃபைனலிஸ்ட்ல ஏழாவதாக வந்தால் கூட அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மனம் நாம் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பங்கு பெற்றோம், முயற்சி பண்ணுறோன்றதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையே பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு ஓட்ட போட்டியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு போட்டியில் ஒரு வீரர் தடங்கி விழுந்துட்டாலோ இல்லாட்டா தடங்கி விழுந்ததை எவ்வளவு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறாரன்றது மக்கள் மனசில் போய் நிச்சயமாக இடம் பிடிச்சிடும். விழுந்து ஒலிம்பி ஓடுறவங்க எல்லாம் கூட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு விளையாட்டாலும் மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு பெறுவாங்க. அவங்களோட சந்தோஷமான ஹாப்பினஸ் கூட ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்குது கிடைக்குதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த ரேங்கிங் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்களா? இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி செயற்பட்டுருக்கீங்களா, அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கான்ற விடயங்களை கொமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எப்போயுமே ஓட ஆரம்பித்தா தோற்று போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும், ஆனால் ஓட ஆரம்பிக்காதவங்களுக்கு தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்காதுன்றது தான் விஷயம். அப்படி நீங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ரேங்கிங்கெல்லாம் கலந்து சந்தோஷம் அடைகிற ஒரு விஷயம் இருந்தால் என்ன விஷயன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டர் யூ பெஸ்ட்.